தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட அடிக்கடி ரிப்பீட்டாக திரும்ப திரும்ப கேட்குற விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ வந்து நம்ம தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வரும் அதே போல் எம்சிசி கவுன்சிலிங் எப்போ வரும் ஆல் இண்டியா கவுண்டாக்கு அப்படின்ட்டு தான் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுகிட்ருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்ன நியூஸ் பேப்பர்லேருந்து நமக்கு நியூஸ் சேனல்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து அதுவும் பெரும்பாலும் இல்லை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போயிட்ருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அதாவது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷனுக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனை பற்றிய ஒரு கேஸ் ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்துகிட்ருக்கு அதற்குரிய விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ப்ராசஸில் போயிட்டுருக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து எந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டின் படி தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க இப்போதைக்கு வந்து அந்த ரிப்போர்ட் நமக்கு வந்து ஜனவரி செகண்ட் வீக் அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள் வந்து எல்லா கவுன்சிலையுமே இதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்குது எக் எக்கனாமிக்கலி வீக்கிற செக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு என்ன கோர்ட்டில் ஆர்டர் வருது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூஸ் சேனல்ஸில் கூட நமக்கு இதை பற்றி ஒரு விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாங்க மருத்துவ க கலந்தாய்வு வந்து நிறுத்தி வைப்பு தள்ளி அதாவது தள்ளி வரும் அப்படின்னு சொல்றதை வந்து ஒரு நியூஸாகவே சொல்லியிருந்தாங்க எல்லா சேனலுமே நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு காரணம் வந்து இதுதான் ஸோ இதுக்கும் எம்சிசிக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கும் எம்சிசிக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருக்குது ஏன்னா எம்சிசி கவுன்சிலிங் அதாவது ஆல் இந்தியா கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு அதில் ரிமைனிங் இருக்கிற சீட்டை திரும்ப அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க கொடுக்கணும் ரைட்டிங்களா எப்போயுமே வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கூடிய கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு நடக்கும் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு கவுன்சிலிங் அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காதனால தமிழ்நாடு கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு நடக்குமான்ற ஒரு கேள்வியும் வந்தது பட் அப்படி வந்தாலும் அது நடப்பதற்கு பாசிபி ரொம்ப குறைவாக தான் இருக்குது பட் இருந்தாலும் வேறு என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்றதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க யோசிச்சுட்டு தான் இருக்காங்க இங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போதைக்கு அதனால தான் இப்போதைக்கு எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ விரைவில் வந்து கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் எந்த குழப்பமும் வேண்டாம் இன்னும் சில பேர் வந்து நான் வேறு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் நான் ஆர்ட்ஸில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் இல்லை என்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறேன்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் பண்ணலாம் தவறு இல்லை ஆனால் உங்களோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் நான் வந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல மதிப்பெண் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் நிச்சயமாக வெயிட் பண்ணலாம் அதில் எந்த தவறும் இல்லை மதிப்பெண் சற்று குறைவாக இருக்குது ஒரு ஐசலேஷன்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கலாம் ஆனால் எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கணும் எடுத்து முடிச்சுட்டு அந்த மறுபடியும் அந்த கன்ஃப்யூஸ் வராமல் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் அப்படி வேறு எங்கே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாமல் கொஞ்சம் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அதாவது இப்போ ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் வந்து வருது உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் வருதுன்னா இதில் ஜாயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இதுலேயும் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது ஸோ அதனால் இதை பொதுக்கு எதுவும் கவு குழப்பிக்காதீங்க பேரண்ட்டும் எதுவும் வந்து பேண்டைக்கு ஆக வேண்டாம் நிச்சயமாக விரைவில் நமக்கு கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஜனவரி இரண்டாம் இரண்டாம் வாரத்திற்கு பிறகு தான் நமக்கு இந்த விஷயங்கள் தெரிய வரும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்